நேயர்களே, மிகுந்த ஆர்வமாக காத்து கொண்டிருந்த ஒரு நிகழ்ச்சி. பொதுவாகவே வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை முத்திரை போடப்பட்ட புத்தகம், அதை ஒருவரும் அறிந்து கொள்ள முடியாது என்கின்ற கருத்து கிறிஸ்துவர்கள் மத்தியிலும் இருக்கிறது. ஆனாலும் அது முத்திரை போடப்பட்ட புத்தகம் அல்ல. அதை வாசிக்கிறவனுக்கும் அதை கேட்கிறவனுக்கும் அதன்படி செய்கிறவனுக்கும் ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லத்தக்கதான அந்த புத்தகம். அப்படிப்பட்ட புத்தகத்திலே ஒவ்வொரு வசனமாக நாம் ஆராய்ச்சி செய்கிறோம். அதனுடைய மைய ஹீரோ ஜீசஸ் கிரைஸ்ட். அது கிறிஸ்துவை பற்றிய ஒரு வெளிப்பாடு. தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பா. இந்த நிகழ்ச்சியில நாம் சந்திப்போம். உலகம் எங்கும் இருக்கும் ஹோப் டிவி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் இனிதான நாமத்திலே வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மிகுந்த ஒரு விசேஷித்த நிகழ்ச்சிக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு. பொதுவாகவே வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து பார்க்கும் பொழுது அநேகர் அது முத்திரை போடப்பட்ட புத்தகம், அந்த புத்தகத்தின் பொருளை அறிந்து கொள்ள முடியாது என்று எண்ணுகிறார்கள். ஆனால் இந்த நிகழ்ச்சியின் விசேஷித்தம் என்ன என்றால், இந்த குறிப்பிட்ட கடைசி புத்தகமாகிய இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் ஒரு உரையாடலாக ஒவ்வொரு வசனமாக நாம் தியானித்து நாம் கர்த்தருடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள இருக்கிறோம். நீங்களும் இதை குறித்து ஆர்வமாக எதிர்பார்த்திருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளத்தக்கதாக நம்மத்திலே ரெண்டு ஊழியக்காரர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை முதலாவதாக வரவேற்போம். நம்மத்திலே முதலாவதாக இருப்பவர் பாஸ்டர் டேவிட் நேசுகுமார் அவர்கள். உங்களை இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்கிறோம். அடுத்தபடியாக பாஸ்டர் ஜான் வெஸ்லி அவர்கள் நம்மோடு கொடுக்கிறார்கள். உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக வாழ்த்தி வரவேற்கிறோம். பாஸ்டர், பொதுவாகவே இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து பார்க்கும் பொழுது அநேக சபையாருடைய கருத்து என்ன அப்படின்னா, இது ஒரு முத்திரை போடப்பட்ட புத்தகம். சில ஊழியக்காரர்கள் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த புத்தகத்தை நம்ம போய் பரலோகத்தில் தான் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த புத்தகத்தினுடைய விசேஷம் என்ன, இந்த புத்தகத்தினுடைய டைட்டில் குறித்து நீங்கள் கொஞ்சம் ஏதாவது சொல்ல முடியுமா? நிச்சயமாகவே இது வந்து கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி. இன்றைக்கு இந்த புத்தகம் முத்திரை போடப்பட்டிருக்கிறது என்று எல்லாருமே சொல்கிறார்கள் சபையினர். ஆனால் இந்த புத்தகத்தினுடைய அறிமுகம் அல்லது அந்த தலைப்பை நீங்கள் பார்த்தாலே, திவ்ய வாசனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் என்று அந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்லப்படுமானால் அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, மறைக்கப்பட்டதல்ல, மூடப்பட்டதல்ல என்று ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு நாம் தமிழில் வாசிக்கிற பொழுதே வர முடியும். ஆனால் மூல பாஷையிலே போய் நாம் அதை குறித்து ஆராய்ந்து பார்க்கிற வேளையில் அந்த வெளிப்படுத்துதல் என்கிற வார்த்தைக்கு அப்போகாலிப்சிஸ் என்ற கிரேக்க பதம் அங்கு குறிக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் இந்த புத்தகமானது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நாம் பின்பாக நாம் பார்க்கலாம். அந்த அப்போகாலிப்சிஸ் என்றால் அது திரை நீக்குதல் என்று பொருள்படுகிறது. மறைக்கப்பட்டிருக்கிற காரியம் அல்ல, அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு காரியம். வெளிப்படையாக அறிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் அது எழுதப்பட்டிருக்கிற ஒரு காரியமாக கூட அது இருக்கிறது. ஆகையினால அந்த தலைப்பை நமக்கு எதை சொல்லுகிறது என்றால், அது மறைபொருளான ஒரு புத்தகம் அல்ல, நிச்சயமாக அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமாம். அப்போ இந்த புத்தகத்தினுடைய டைட்டிலேயே ஆண்டவர் வந்து விசேஷமாக தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கிறாரு. அப்போ இதை வந்து கவனிக்கிற வந்து இது அறிந்து கொள்ளக்கூடியது அல்லது புரிந்து கொள்ளக்கூடியது என்கின்ற கருத்தை மிக தெளிவாக நீங்கள் விளக்கினதற்காக மிகுந்த நன்றி. விசேஷமாக இந்த ஒரு காரியத்தை குறித்து கேட்க வேண்டும். பொதுவாகவே இந்த புதிய ஏற்பாடு எல்லாம் கிரேக்க பாஷையில் எழுதப்பட்டிருந்தது. அப்போ ஏன் இந்த கிரேக்க பாஷை அதிகமாக பயன்படுத்தப்பட்டது என்பதையும் நீங்கள் சொல்ல முடியுமா? கிரேக்க பாஷை ஏன் புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், பழைய ஏற்பாடு முழுவதும் எபிரேயர் பாஷையில் எழுதப்பட்டிருந்தது. ஆனால் கிரேக்க மொழியானது கிறிஸ்தவ திருச்சபை உருவான நாட்களில் பிரபலமான ஒரு மொழியாக அது இருந்தது. ஏனென்றால் அந்த சமயத்தில் கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த சமயத்தில் ரோமருடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. அதற்கு சற்று முன்பாக கிரேக்கருடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. ஆனால் கிரேக்கருடைய விசேஷத்த தன்மை என்னவென்று சொன்னால், அவருடைய மொழியையும் அவருடைய இலக்கியத்தையும் அவருடைய ஞானத்தையும் உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. இன்றைக்கு வரைக்கும் கூட அதனுடைய பாதிப்பை நாம் பார்க்க முடியும். ஆமாம். எப்படி இன்னைக்கு வந்து ஆங்கிலம்
உலகம் எங்கும் பேசப்படத்தக்கதான ஒரு பிரசித்தியான மொழியாக இருந்தது போல அந்நாட்களிலே கிரேக்க பாஷையானது மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருந்தது. அடுத்தபடியாக பாஸ்டர், மிக ஒரு முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, இந்த புத்தகத்தை எழுதினவர் யார்? இன்றைக்கி ஏன்னா நிறைய யோவான்கள் இருக்கிறாங்க, வேதாகமத்தில் எத்தனை யோவான்கள் இருக்கிறாங்க, குறிப்பாய் இந்த புத்தகத்தை எழுதின யோவானை பற்றி நீங்கள் ஒரு சில காரியங்கள் சொல்ல வேண்டும். இந்த வெளிப்படுத்தின புஸ்தகத்திலே தெளிவாக பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அநேக சந்தேகங்கள் கிறிஸ்துவ உலகிலே நிலவி கொண்டிருக்கிறது. நான்கு விதமான யோவான்களை குறித்து நாம் வேதத்திலே காண்கிறோம். லூக்காவின் புஸ்தகத்திலே நம்முடைய கவனத்தை திருப்பும் என்று சொன்னால், லூக்கா புஸ்தகம் நமக்கு 1:13 பெயர் வைக்கப்படுகின்ற ஒரு சம்பவத்தை நமக்கு அறிவிக்கிறது. அதிலே சகரியா தன்னுடைய மகனுக்கு பெயர் வைக்கிறார். பழைய ஏற்பாட்டு பழக்க விளக்கங்கள் பிரகாரம் அநேகருக்கு யோவான் என்ற பெயர்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த யோவான் என்றால், இப்பொழுது நாம் யோவான் என்று சொல்கிறோம், மூல பாஷையிலே அவர்களுக்கு யோகான், யோனா என்ற யோகனா, எபிரேய பாஷையில் யோகனா என்ற பதத்தில் சொல்லும்படியான ஒரு பெயராக அது இருந்தது. இப்பொழுது நாம் பார்க்கின்ற இந்த நான்கு யோவான்களிலே முதலாவது யோவான், நாம் யோவான் ஸ்நானங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். இவர் பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவனுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகின்ற தூதன் என்று சொல்லி தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் அழைக்கப்பட்டு தேவனுடைய வருகையை குறித்து முன்னறிவித்தார். அவர் இதை எழுதியிருப்பாரா என்று சொன்னால், இல்லை. ஏன் என்று சொன்னால், கிறிஸ்து இருக்கின்ற பொழுதே அவர் சிரசேதம் செய்யப்பட்டார். சத்தியத்தின் நிமித்தமாக, சத்தியத்திற்கு சாட்சியாக இருந்தது நிமித்தமாக. எனவே அவர் இந்த புஸ்தகத்தை எழுதியிருப்பதற்கான நிச்சயமாக அதற்கு அவர் இருக்க மாட்டார் என்று நாம் அறிந்து கொள்ளுகிறோம். வாய்ப்பு இல்லை. இரண்டாவது யோவான், நாம் அப்போஸ்தல புஸ்தகத்திலே 4:6 நாம் பார்க்கிறோம். இந்த யோவான் யார் என்று சொன்னால், பிரதான ஆசாரியனாகிய அண்ணா என்பவருடைய ரிலேஷன், அதாவது சொந்தம். அவர் கிறிஸ்தவராய் மாறினதற்கு ஏதுவான ஒரு சம்பவம் நமக்கு இல்லை. எனவே அவரும் இந்த புஸ்தகத்தை எழுதுவதற்கான தருணங்கள் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். மூன்றாவது யோவான், அது ஜான் மார்க் என்கின்ற யோவான், அவர் இந்த லூக்காவின் புஸ்தகத்தை அவர், அதாவது முதலாவது சுவிசேஷ புக்கு எழுதப்பட்டது என்று சொன்னால், இந்த மார்க் புஸ்தகம், இந்த மார்க் புஸ்தகத்தை அவர் எழுதுகிறார். மார்க் புஸ்தகத்தில் காணப்படுகின்ற சத்தியங்கள் அல்லது இலக்கிய முறைகளுக்கும் இந்த வெளிப்படுத்தின புஸ்தகத்திலே காணப்படுகின்ற இலக்கிய முறைகளுக்கும் அல்லது எழுத்து முறைகளுக்கும் வித்தியாசங்கள் காணப்படுவதினாலே அவர் இதை எழுதுவதற்கு எதுவான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்று தான் நாம் அறிந்திருக்கிறோம். சரி, அந்த நான்காவது யோவான் யார் என்பதை குறித்து ஒரு சிறு இடைவேளைக்கு பிற்பாடு நாம் பார்க்க இருக்கிறோம். நேர்களே, நீங்கள் எங்கும் சென்று விடாதிருங்கள். அந்த புத்தகத்தை எழுதின யோவான் யார் என்பதை நாம் மீண்டுமாக வரும்பொழுது நாம் கவனிப்போம். மீண்டுமாக இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக உங்களை வரவேற்கிறேன். நான்கு யோவான்களை குறித்து பார்த்தோம். மூன்று யோவான்களை குறித்து போதகர் டேவிட் அருமையாக விளக்கினார்கள். ஆனால் இந்த புத்தகத்தினுடைய ஆத்தர், எழுத்தாளரை குறித்து நீங்கள் அதிகமாக சொல்ல விரும்புகிறேன். நான்காவது யோவான், இந்த புஸ்தகத்தை எழுதின யோவான், இவர் யார் என்று பார்க்கின்ற பொழுது மத்தேயுவின் புஸ்தகத்திலே 10:2 நமக்கு இவரை குறித்து தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. செபதேயின் குமாரனாகிய யாக்கோபினுடைய சகோதரனாகிய யோவான் தேவனுக்கு அன்பான சீஷன். இவர் மூலமாக அநேக புஸ்தகங்களும் நிருபங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமானது இந்த வெளிப்படுத்தின புஸ்தகம்.
எனவே இந்த வெளிப்படுத்தின புஸ்தகத்தை யோவான் தான் எழுதினார் என்பதற்கு அவரே அவருடைய பெயர்களை வெளிப்படுத்தின புஸ்தகத்திலே அநேக இடங்களிலே பதிவு செய்திருக்கிறார். 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னாலும், 4வது வசனத்தை பார்த்தோம் என்று சொன்னாலும், 9வது வசனத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னாலும், நமக்கு 22வது அதிகாரம் 8வது வசனத்தை பார்த்தோம் என்று சொன்னாலும், தெளிவாக இந்த புஸ்தகத்தை யோவான் 4வதாக பார்த்த அந்த யோவான் எழுதினார் என்பதை நமக்கு புரிந்து கொள்ள. பொதுவாகவே நம் புத்தகத்தில் எழுத்தாளர்கள் அவருடைய பெயரை முதல்ல மட்டும் இன்ட்ரடக்ஷனில் சொல்லுவாங்க. ஆனால் இந்த புத்தகத்தினுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, முதல் அதிகாரத்தை சொல்லியிருக்காரு, அதே போல் கடைசி 2 அதிகாரங்களிலும் அநேக இடங்களிலே தன்னுடைய பெயரை குறிப்பிட்டிருக்கிறார். மிக்க நல்ல கருத்து. பாஸ்டர், உங்ககிட்ட என்ன ஒரு காரியத்தை கேட்க விரும்புகிறேன் அப்படின்னா, இது எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது, இந்த ஹிஸ்டாரிக்கல் செட்டிங் என்று நாம் சொல்லுவோம், சரித்திரபூர்வமாக இது எப்போ இதை வந்து அவர் எழுதினார், எங்கே எழுதினார், எந்த சமயத்தில் எழுதினார் என்பது ரொம்ப அவசியம். இதை குறித்து அநேக கருத்துக்கள் நிலவி வருகிறது. பொதுவாக 2-3 கருத்துக்களை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக, நீரோ என்கிற ஒரு அரசன் இருந்தார். அவர் வந்து 64வது ஆண்டில் இருந்து ஆட்சி செய்தார். கொடுங்கோல் ஆட்சி செய்த ஒரு நபர். அடுத்தபடியாக வெஸ்பாசியன் என்கிற ஒரு நபர், ஒரு ஆட்சியாளர், ரோம அரசன் இருக்கிறார். அவரும் வந்து அதற்கு அடுத்த காலங்களிலே அவர் ஆட்சி செய்தார். அதற்கு பிற்பாடு டொமிஷியன் என்கிற ஒரு நபர் ஆட்சி செய்தார். அவர் வந்து 84வது ஆண்டிலிருந்து 96வது ஆண்டு வரையிலும், முதல் நூற்றாண்டிலே அவருடைய ஆட்சி காலம் முடிவடைகிறது. இந்த 3 கருத்துக்களும் நிலவி வருகிறது. பொதுவாக நீரோவோ வெஸ்பாசியனோ இருந்த காலத்தில் யோவான் இதை எழுதியிருக்க முடியாது என்பதற்கான தெளிவான விளக்கங்கள் இருக்கிறது. அதற்கு இரேனியஸ் என்கிற ஒரு சரித்திர ஆசிரியரும், யூசேபியஸ் என்கிற சரித்திர ஆசிரியர்களும் மிக அழகாக தெளிவாக சொல்கிறார்கள். இது நான் கண்டிப்பாக சொல்லியாக வேண்டும். ஏனென்றால் இரேனியஸ் யாருன்னா, யோவானுடைய அந்த புத்தகத்தில் எழுதின யோவானுடைய நேரடி சீஷன், பாலிகார்பை நேரடியாக பார்த்தவர், அவரோடு கூட தொடர்பு வைத்திருந்தவர். அவர் சொல்கிறார், இந்த யோவான் பத்மு என்கிற தீவில இருக்கிற பொழுது இதை எழுதினார். இருந்த காலகட்டம் அவர்கள் ஏறத்தாழ 96-98வது ஆண்டில், முதல் நூற்றாண்டில் இது எழுதப்பட்டிருக்க கூடும் என்று இரேனியஸும் சொல்கிறார், யூசபேஸும் அதையே தான் சொல்கிறார். ஓகே, இது வந்து சரித்திரம் தெளிவுபடுத்துகிறது. ஆனால் இங்கே வந்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த டேட் கொடுக்கப்படலை, தேதியானது வேதாந்தத்தில் கொடுக்கப்படும். அப்போ இந்த பத்மு என்னும் தீவை குறித்து பார்க்கும்பொழுது, எப்படி ஒரு காலத்தில் வந்து அமெரிக்காவின் கைதிகளை வந்து ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புனாங்களோ, அது போல மறிக்கிறதற்காகவே இங்கே பத்மு என்னும் தீவில் போட்டாங்க. அப்போ நான் ஒரு சரித்திரம் கூட வாசியிருக்கேன், அதில் வந்து இந்த யோவானை வந்து எண்ணெய் குப்பரையில் போட்டு எப்படியாகிலும் அவரை அழிச்சிடணும்னு நினைச்சாங்க. ஆனாலும் முடியாத சூழ்நிலையில யோவான் மேல் மிகுந்த பயத்தோடு தான் என்ன பண்ணிட்டாங்க, அந்த பத்மு என்னும் தீவிலையாச்சும் போய் அங்கே மிருகங்கள் மத்தியிலே அடிபட்டு அவர் மறிக்க வேண்டும் என்ற கருத்தோடு அவர்கள் அவ்விதமான ஒரு பனிஷ்மெண்ட் தான். அதனால தான் அவர் வந்து உபத்திரவத்தின் நிமித்தமாக இங்க பத்மு என்னும் தீவில இருக்கிறேன். 1வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்றாரு மிக அழகாக. பாஸ்டர், உங்ககிட்ட ஒரு மிக கருத்து என்ன அப்படின்னா, இந்த புத்தகம் வந்து மற்ற எல்லா புத்தகங்களை காட்டிலும் ஒரு விசேஷித்த புத்தகம். இந்த புத்தகத்தினுடைய தீம், மைய கருத்து என்ன என்பதை குறித்து நீங்கள் சொல்ல முடியாங்க உங்களை கேட்குறேன். இந்த புஸ்தகத்தை அவர்கள் எழுதுகின்ற பொழுது யூதர்களுடைய, அதாவது இஸ்ரவேல் தேசத்தினுடைய நிலைமை எவ்விதமாக இருந்தது, அது மக்களுடைய எண்ணங்கள் என்னவா இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக அவருடைய மத சம்பந்தமான வாழ்க்கைகள் முழுவதுமாக கிறிஸ்து என்கின்ற மேசையாவிற்காக அவர்கள் காலகாலமாய் காத்து கொண்டிருந்தார்கள். நிச்சயமா, நிச்சயமா. இது காத்திருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், பாபிலோன் அரசாட்சி, அதாவது ராஜ்யம், 6வது நூற்றாண்டிலே அவர்களை சிறைப்படுத்தி சென்று விட்டது. சரி, இதிலிருந்து அவர்கள் விடுதலை பெற வேண்டும். அந்த நேரத்திலே தானியேல் புஸ்தகம் எழுதப்பட்டது. இப்படிப்பட்ட சில அடையாள எழுத்துக்களை வைத்து எழுதப்பட்டது. அந்த காலகட்டத்திலே 400 வருஷத்திற்கு பின்பாக அவர்கள் ஒரு சிறிய ஒரு விடுதலை, ஏன்டா அவருடைய இயக்கம் முழுவதுமாய் விடுதலை என்று இருந்தது. இந்த விடுதலையை மேசையாக கொடுக்க முடியும் என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது யூதரிலிருந்து ஒரு குரூப், அதாவது ஒரு பிரிவினர், அதை மெகாபியஸ் என்று சொல்லுவார்கள், அவர்கள் மூலமாய் ஒரு சிறு விடுதலை கிடைத்தது. அதன் பின்பாக அந்த விடுதலை போகும்படியாய் ரோமர்கள் வந்து அவர்களை மேற்கொண்டார்கள். இப்பொழுது அவருடைய உள்ளங்களிலே மேசையாவை குறித்ததான ஆர்வம்,
மேசியா வந்தால் நம்மை சரியான இடத்திற்கு கொண்டு செல்வார் என்ற ஒரு எண்ணம் ஏக்கம் நிறைந்திருந்த காலத்திலே அநேகர் எழுத ஆரம்பித்தார்கள். அதில் அந்த எழுத்துக்கள் தான் இந்த புஸ்தகம் வெளிவருவதற்கு ஒரு காரணமாய் இருந்தது. மிக முக்கியமாக முதலாவது நூற்றாண்டிலும், அது கிறிஸ்து பிறப்பதற்கு முதலாவது நூற்றாண்டு, கிறிஸ்து பிறந்த முதலாவது நூற்றாண்டிலும் அவருடைய எண்ணங்கள் முழுவதும் மேசியாவை குறித்தே இருந்தது. எனவே மேசியாவை குறித்து இருந்ததுனாலே மேசியா அதை பயன்படுத்தி, இயேசு கிறிஸ்து அதை பயன்படுத்தி மேசியா எவ்விதமாய் வருவார், அவர் எவ்விதமாய் மகிமைப்படுவார், எவ்விதமாய் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பார் என்பதை இந்த வெளிப்படுத்தின புஸ்தகம் மையமாக கருத்தாக வைத்து வெரி குட் நமக்கு அறிவிக்கிறது. மிக நேர்த்தியாக பாஸ்டர் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. பாஸ்டர், இந்த புத்தகத்தை வந்து நிறைய ஹை தியாலஜன்ஸ் வந்து டிவிஷன்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க, நான்கு பிரிவாக. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா, முதல் கருத்து என்ன அப்படின்னா, இந்த புத்தகம் வந்து முத்திரைகள் இருந்தது, ஏழு முத்திரைகள், ஏழு எக்காலம், அப்படி கடைசியாக வந்து மாபெரும் போராட்டம், இப்படி வந்து நான்கு பிரிவுகளை பொதுவாக பார்க்குறோம். இதை குறித்து நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? நிச்சயமாக. வெளிப்படுத்தின விசேஷம் மொத்தம் 22 அதிகாரங்களை உடையதாக இருக்கிறது. இதில் மேஜரான அந்த நாலு பிரிவுகள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது பிரிவு ஏழு திருச்சபைகளை குறித்த ஒரு பிரிவு. இரண்டாவது, இது பிரிவு என்று சொல்வதை காட்டிலும் தீர்க்க தரிசனம். முதல் தீர்க்க தரிசன பகுதி ஏழு திருச்சபைகள், இரண்டாவது தீர்க்க தரிசன பகுதி ஏழு முத்திரையை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம், மூன்றாவது தீர்க்க தரிசன பகுதி ஏழு எக்காலங்களை குறித்த ஒரு தீர்க்க தரிசன பகுதி, நான்காவது தீர்க்க தரிசன பகுதி மாபெரும் ஆன்மீக போராட்டமும் அதனுடைய முடிவும். சரி பாஸ்டர், இப்போ வந்து நல்ல மிக அழகாக பேசி கொண்டிருக்கிறோம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிற்பாடாக அந்த நான்காவது பகுதியாகிய மாபெரும் போராட்டத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். நேர்களே, நீங்கள் எங்கும் சென்று விடாதிருங்கள். மிக நேர்த்தியாக அழகாக நம் மத்தியில் இருக்கும் ஊழியக்காரர்கள் இதை வெளிப்படுத்தி அழகாக நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறு இடைவேளைக்கு பிற்பாடு உங்களை சந்திப்போம். நேயர்களே, ஒரு சிறு இடைவேளைக்கு பிற்பாடு உங்களை மீண்டுமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாஸ்டர் வெஸ்லி கிட்ட பேசிட்டு இருந்தோம். இந்த புத்தகத்தினுடைய மேஜர் டிவிஷன் நான்கு, ஏழு சபைகள், ஏழு முத்திரைகள், ஏழு எக்காலம், கடைசியாக அந்த மாபெரும் போராட்டம் கடைசியாக வருகிறது. ஆனால் அந்த மாபெரும் போராட்டம் இன்னும் நான்கு பிரிவாகவும் பிரித்து பேசப்படலாம். அதை குறித்து நீங்கள் சீக்கிரமாக சில கரு. மாபெரும் ஆன்மீக போராட்டம் என்பது முதல் பகுதி வந்து கிருபின் காலத்துக்கு முன்பாக நடந்து முடியக்கூடிய ஒரு பகுதி. ஓகே, இப்போ நாம் பார்த்த நான்குமே கிருபின் காலத்துக்கு முன்பாகவே முடிந்து விடுது. ஆனால் மாபெரும் ஆன்மீக போராட்டத்தினுடைய முடிவு பகுதியானது கிருபின் காலத்துக்கு பின்பு நடக்க வேண்டியது. அதை எப்படி பிரிக்கலாம் என்றால், இங்கு ஏழு வாதைகள் கிருபின் காலத்துக்கு பின்பு சம்பவிக்க போகிறது. அதற்கு பிற்பாடு போலியான திருச்சபை அல்லது பாபிலோனனுடைய ஆவிக்குரிய பாபிலோனுடைய வீழ்ச்சி, அது அடுத்த பகுதி. கள்ள உபதேசத்தினுடைய வீழ்ச்சி. ஓகே, அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை மற்றும் 1000 வருட அரசாட்சி, அது அடுத்த பகுதியாகும். கடைசி பகுதியாக ஆண்டவர் மீண்டுமாக புதிய வானம் புதிய பூமியை சிருஷ்டிக்கிற ஒரு அனுபவத்தை சுட்டி காண்பிக்க நான்கு பகுதியாக நாம் பிரிக்க முடியும். வெரி குட், வெரி குட். மிக அழகாக போதகர் தம்முடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். பாஸ்டர், பொதுவாகவே இந்த புக்கை பற்றி எல்லாருக்கும் என்ன தெரியுங்களா ஒரு கருத்து? அந்த புத்தகத்தை நம்ம வாசித்தோன்னா மிருகம், கள்ளத்தீர்க்கதரிசி அல்லது 666, இதெல்லாம் வாசியா பயமா இருக்கு பாஸ்டர், என்ன பாஸ்டர் இந்த மாதிரி ஒரு புக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுகிற விசுவாசிகள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த புத்தகத்துடைய ஹீரோ யார்? இந்த வெளிப்படுத்தின புஸ்தகத்தினுடைய தலைவன் என்று சொல்லலாம், அல்லது ஹீரோ இயேசு கிறிஸ்து தான் இந்த வெளிப்படுத்தின புஸ்தகத்தினுடைய தலைவர். ஒவ்வொரு அதிகாரமாய் நாம் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு அதிகாரத்திலையும் கிறிஸ்துவை தான் மையமாக கொண்டு ஒவ்வொரு அதிகாரமும் எழுதப்பட்டிருக்கிறது. உதாரணமாக, நம்மை போதுமான பலியானவர், நமக்கு போதுமான பலியானவர், அது மாத்திரமல்ல திருச்சபைகளை வழி நடத்துகிறவர், சிருஷ்டிகர், ஆட்டுக்குட்டியானவர், இரத்தத்திலே தோய்க்கப்பட்ட திரளான கூட்டத்திற்கு தலைவராய் நின்று வழி நடத்துகிறவர், ஜெபங்களை கேட்கிறவர், எல்லா துதிகளுக்கும் பாத்திரமாக இருக்கிறவர்,
நம்முடைய ஜெபங்கள் எல்லாவற்றிற்கும் பதிலுக்கும் இப்படி நம்ம நிறைய பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு அதிகாரங்களிலையும் கிறிஸ்து மட்டுமே மையமாயிருக்கிறார். அதுதான் இந்த புஸ்தகத்தில் ஒரு சிறப்பு என்பதை நான் பார்க்கிறேன். நல்ல அருமையாக பாஸ்டர் சொன்னாங்க. இந்த புக்கை வந்து ரொம்ப தைரியமாக படிக்கலாம், ஏன்னா இட் இஸ் ஆல் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட். சரி பாஸ்டர், இதை வந்து நான் இந்த புக்கை நான் வாசிச்சிருக்கிறேன், அநேக காரியங்களும் பேசியிருக்கிறோம், ஆனால் இதில் வந்து ஒரு சிறப்பு தன்மையை நான் பார்க்குறேன். என்ன அப்படின்னா, ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி அதிகமாக பரலோகத்தில் காண்பிக்கிறது போல யோவானுக்கு தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. அதை குறித்து நீங்கள் சில காரியங்கள் சொல்லுங்கள். பொதுவாக ஆசரிப்பு கூடாரத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை நாம் இதில் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் வருகை வந்து அவருடைய பூலோக ஊழியத்தை குறித்து சுட்டி காண்பித்தது. ஆமாம். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய பரலோகம் ஏறி சென்ற பிற்பாடு பரலோக ஊழியத்தை குறித்து அதையில் நாம் பார்க்க முடியும். இப்போ பரலோக ஊழியத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஓ, ஆசரிப்பு கூடாரம் ஒன்று இருக்கிறது, அதை ஆண்டவர் பூலோகத்தில் நியமிக்க செய்தார். அதே போல அதன் அடிப்படையில் அவர் ஊழியங்களை பரலோகத்தில் செய்து வருகிறார். ஏழு குத்து விளக்குகள் ஏத்தியில உலாவுகிறார். அது முதல் அதிகாரத்தை நாம் பார்க்கலாம். அடுத்த அதிகாரத்தில் அடுத்த பகுதியில் நம்ம பார்த்தோம் சொன்னால், அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியாக பிதாவுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருப்பார். அதுக்கு அடுத்த பகுதியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், தூப பீடத்துக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருப்பார். ஆசிரியப்பு கூடாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியிலும் கிறிஸ்து நின்று ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறது போல இருக்கும். கடைசியாக பார்த்தோம்னா, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உடன்படிக்கை பெட்டிக்கு திறந்திருக்கிறத யோவான் பார்ப்பார். எல்லாமே அப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தை புரிந்து கொள்ளணும்னு சொன்னா, ஆசிரியப்பு கூடாரத்தையும் புரிந்திருக்கணும். அப்போ அதனாலதான் ஆண்டவர் மோசேவுக்கு காண்பிக்கும் போது, நீ காண்கிறதன் படியே ஜாக்கிரதையாய் செய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிங்க பாஸ்டர், இந்த புக்கை வாசிக்கும் போது நமக்கு வந்து ஒரு ஒற்றுமை காணப்படுது. தானியேல்ல சொல்லப்பட்டதெல்லாம் இதுல சொல்லப்படுற மாதிரி இருக்கு. இதை குறித்து உங்களுடைய கருத்து என்ன? ஒரு நல்ல ஒரு கேள்விகள் இது. விசேஷமா இந்த புத்தகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தானியேல் புஸ்தகத்தை நாம் முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா தானியேல் புஸ்தகம் நமக்கு சொல்லுகிறது, ஞானவான் உணர்ந்து கொள்வான் என்று சொல்லுகிறது. கட்டாயம் கட்டாயம். அப்ப தானியேல் புஸ்தகத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், வெளிப்படுத்தின புஸ்தகத்தை நாம் ஈஸியாக அல்லது நமக்கு தெளிவாக அநேக கருத்துக்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே கிறிஸ்துவும் சொல்கின்ற பொழுது, மத்தேயு 24:15 பாழாக்கும் அருவருப்பை குறித்து தானியேல் சொல்லி இருக்கிறாரே, வாசிக்கிறவன் இன்று இருக்கிற பிள்ளைகள் அதை சிந்திப்பதற்கு நேரம் கிடைப்பதில்லை இல்லைங்களா. அப்ப நம்ம அதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், வெளிப்படுத்தின புஸ்தகத்தை நமக்கு தேவையில்லை, அது மறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியமே நமக்கு இருக்காது. அப்ப ஒன்றோடு ஒன்று ஏசியா சொல்வது போல ஜோடி இல்லாமல் இராது, ஆவியானவர் அதை சேர்த்து கொடுப்பார் என்று நம் சொல்வது எப்பொழுது இரண்டும் இணைத்து வாசிக்கின்ற பொழுது. அப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு ட்வின் புக்னு சொல்லலாம் இல்லையா? வெளிப்படுத்தினதை விசேஷத்தை புரிஞ்சிக்கணும் அப்படின்னா டேனியல் மூலமாகவும், இல்லை டேனியல் இருக்க சொல்லப்பட்ட கருத்துக்களை புரிந்து கொள்ளணும்னா வெளிப்படுத்தின விசேஷத்தை கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. ஆனால் ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. தானியல் புஸ்தகத்தை முத்திரை போடுன்னு சொல்றாரு. ஆமா. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தை கடைசியில் சொல்லுகிற பொழுது இதை முத்திரை போடாதேன்னு சொல்றாரு. காலம் சமீபமா இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் நீங்க தானியல் புத்தகத்திலையும் சில காரியங்களை ஆண்டவர் கபிரியல் தூதனை கொண்டு தானியலுக்கு வெளிப்படுத்திருக்கிறார். அதனால அந்த கடைசி பகுதியை மாத்திரம் அவர் வெளிப்படுத்தவில்லை. சரி, இப்போ இந்த கடைசி காரியங்கள் என்று பேசும்பொழுது, இந்த புக்கை வந்து ஆண்டவர் லாஸ்ட்டாக வச்சிருக்கார். பைபிள்லேயே லாஸ்ட்டு. அண்ணா நம்ம பொதுவாக என்ன நினைக்கிறாங்க, லாஸ்ட்னா லீஸ்ட்டு அல்லது தேவையில்லாதது என்று நினைக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து ஆதியாகமத்தில் சிருஷ்டிப்பை குறித்தும், பாவம் உள்ளே வந்ததை குறித்தும், அப்புறம் என்ன சம்பவித்ததுலாம் பார்க்குறோம். ஆனால் இந்த புத்தகத்தில் ரெஸ்டோரேஷனை குறித்து ஒரு சில காரியங்கள் சொல்லுங்க. நிச்சயமாக ஆதியாகம புஸ்தகத்தில் நம்ம முதல் இரண்டு அதிகாரங்களை பார்க்கும்போது பாவம் இல்லாத ஒரு உலகம். அதே போல வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்க போய் கடைசி இரண்டு அதிகாரத்தை பார்க்கிற பொழுது பாவம் இல்லாத உலகம். ஸோ ஈடன் டு ஈடன் என்று சொல்லி நம்ம சொல்ல முடியுமா? ஏதேனில் இழந்து விட்டோம், மீண்டுமாக அந்த இழந்த ஏதேனை ஆண்டவர் மீண்டும் கொடுக்கிறார். அந்த நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு புஸ்தகம் தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புஸ்தகம். இதுல வந்து புதிய வானம் புதிய பூமி சிருஷ்டிக்கப்படுகிறதை குறித்தும், இனி பாவம் ஒருபோதும் இருக்க போகிறது இல்லை என்கின்றதை குறித்தும், ஆமா நல்ல இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததை குறித்தும் உங்களை மிகுந்த பாராட்டுதல் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். மிக அழகாக நீங்கள் உங்கள் கருத்துக்களை நீங்கள் பரிமாறிக்கொண்டீர்கள். நேயர்களுக்கும் அது பிரயோஜனமாக இருந்திருக்கும். இது ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். இதுல நாம் ஒவ்வொரு வசனமாக வருகின்ற ப்ரோக்ராம்ல நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த தொடர்ச்சியான நிகழ்ச்சியை நேயர்கள் பார்த்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறும்படியாகவும், இது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாகவும், இது ஒரு நல்ல ஜெபத்தோடு நாம் நிறைவு செய்வோம். ஜெபிப்போம். மகத்துவம் உள்ள ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் கிறிஸ்துவை பற்றிய மேன்மைகளை அறிந்து கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்தீர். உம்முடைய பிரசன்னம் தொடர்ச்சியாக இதை காண்கிற நேயர்களோடும் இதிலே கலந்து கொண்ட ஊழியர்களோடும் இருப்பதாக இந்த நன்மைகளை கிறிஸ்துவின் மூலமாக கேட்கிறோம் பரலோகத்தின் நல்ல பிதாவே. ஆமென்.
இந்த நல்ல நிகழ்ச்சியில வந்து நீங்கள் சிறப்பு வைத்ததற்காக கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன். நேயர்களே, தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து ஒவ்வொரு நாளும் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் மேன்மையை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் தொடர்ந்து இந்த கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு என்கின்ற நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய நாமத்தினால் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாவதாக. Thank you.